அதிகாலை நேரம் குடும்பத்தில் ஆண்கள் இல்லை என்றால் எங்காவது போதையில் படுத்திருக்கிற காலம். அன்னை ஆமினா சொன்னார்கள், இவர்களின் பொறுப்பு அப்துல் முத்தலிப், எங்கேயும் சென்று தேட வேண்டாம், காபாவிலே சென்று பாருங்கள் என்றார். காபாவிற்கு வருகிறார்கள். தனக்கு பிறந்த தன் பேரன் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாவை புஜத்திலே தூக்கிக் கொண்டு நேரா அவர் வந்த முதல் இடம் காபா. மாணவி பார்த்த முதல் பார்வை காபத்துள்ளார். காபாவுக்கு கொண்டு வந்து அன்னலாரை காபாவில் அவர்களை வைத்துக் கொண்டு தவாப் செய்கிறார். அப்துல் முத்தலிப் முஹம்மது ரசூலுல்லாவை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாம் நாள் பேர் வைக்கிறார்கள். எல்லோரையும் கூட்டு இன்னி சம்மையத்துக்கு முஹம்மதா, மகனே உனக்கு முஹம்மத் என்று நான் பேர் வைக்கிறேன். இன்னைக்கு
மன்னிக்கப்பட்டவர், இழிவானவர். முகம்மதை மாற்றி முதம்மம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். முதம்மன் மஜ்னூன், முதம்மன் சாஹிரும், அவர் சூனியக்காரர் முதம்மம், முதம்ம பைத்தியக்காரர். அண்ணலாரை திட்ட வந்த போது, பெயரை மாற்றி திட்டிய போது, மனமுனைந்த சஹாபிகள் சர்க்காரை ஆலம் செல்லா மலைவு செல்லும் தர்பார் வந்து சொன்னார்கள், யாரசூலல்லா தங்களை முதம்மம் என்று சொல்லி திட்டுகிறார்கள், இப்படி எல்லாம் சொல்கிறார்கள், பைத்தியம் என்கிறார்கள், சூனியக்காரன் என்கிறார்கள். அல்லாவின் தூதர் சிரித்தார்கள், தங்களை தடித்த வார்த்தைகளால் திட்டுகிறார்கள் என்கிறோம். தாய்மார்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இளவர்களுக்கு இந்த சரித்திரங்கள் எல்லாம் நெஞ்சில் நிரம்ப வேண்டும். தங்களை தடித்த வார்த்தைகளால் திட்டுகிறார்கள் என்கிறோம், தாங்கள் சிரிப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. சர்க்காரை ஆலம் அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் எப்படி மாற்றிவிட்டான் என்று பார்க்கவில்லை. அவர்கள் என்னை திட்டவில்லை, யாரோ ஒரு முதம்மை திட்டுகிறார்கள். மான முஹம்மத், மான முதம்மம், எனக்கு முதம்மம் என்ற பெயரே இல்லை. அவர் யாரோ முதம்மை திட்டுகிறார்கள், நான் முஹம்மத் அல்லவா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் என் பெயரை சொல்லி கூட திட்டமிடாமல் அவர்களை தடுத்து விட்டான் பார்த்தீர்களா என்று கேட்டார். என் பெயரை சொல்லி கூட திட்டுவது விடாமல் அல்லாஹ் தடுத்து விட்டான் பார்த்தீர்களா. அவர்கள் யாரோ முதம்மை திட்டுகிறார்கள், முதம்மம் அல்லவா வைத்தியக்காரன், முஹம்மது இல்லையே என்றார்கள். சர்க்காரை ஆலம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியந்து போகிறார்கள். அறிவு உலகத்தின் மாமேதைகளான அருமை தோழர்கள், அறிவையே உலகத்திற்கு பங்கீடு செய்து கொடுத்த முஹம்மது ரசூலுல்லாஹின் வார்த்தையை கேட்டு சங்கை மிக்கவர்களே, உலகத்தை இயக்க வைத்தவர்கள், யோசிக்க செய்தவர்கள், அற்புதமான வழிகாட்டுதலை தந்தவர்கள். அவர்கள் இல்லை எனில் உலகம் இல்லை என்ற ஒரு பொது தரையங்கத்தை வைத்து எங்கள் பிலாலியா இன்றைக்கு மனித உலகத்தின் இதயத்தில் அன்னலாரை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். சங்கை மிக்கவர்களே, காருண்ய சீலர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை எனில் இமாம்கள் இல்லை, குர்ஆன் இல்லை, ஹதீஸ்கள் இல்லை, வாழ்க்கை இல்லை, உலகம் எங்கோ சீரழிந்திருக்கும். சீரான வாழ்வை உலகத்தில் நிலைநிறுத்தியவர்கள் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை அற்புதமான வாழ்க்கையை, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை யோசிக்கும் வாழ்க்கையை. தஃபக்குரு ஸாஹா கைரும் மின் அல்ஃபி ரக்அ, அல்லாஹ் என்று சொல்வார்கள், ஒரு மணி நேரம் நீ உன்னை பற்றி சிந்தித்துப்பார், உன் படைத்தவனை பற்றி சிந்தித்துப்பார், ஏன் பிறந்தோம் என்று யோசித்துப்பார், ஏன் பிறக்க செய்தான் என்று யோசித்துப்பார், பிறக்க செய்தவனையும் காரணத்தையும் குறித்து நீ யோசித்துப்பார். ஆயிரம் ரக்அத்தை நீ நின்று தொழுவதை விடவும் சாலச் சிறந்தது என்றார்கள். தனி மனிதனை யோசிக்க வைத்தவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனி மனிதனை யோசிக்க வைக்கிறார்கள், நான் ஏன் பிறந்தேன், நான் யார், என்னை படைத்தவன் யார். ஒவ்வியும் அவனாதோசிரோன், உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உங்களில் சிந்தித்து பாருங்கள், எத்தனை அற்புதமான படைப்பு, நீங்கள் எத்தனை அற்புதமான படைப்பு. நம்முடைய வாழ்க்கையை சரியான இலக்கை நோக்கி நகர்த்த வழி சொன்னவர்கள் காருணிய சீலர். நான் சொர்க்கம் சென்றேன், பாலலோகம் சென்றேன், பழக்கமார்களை பார்த்தேன், ஆச்சரியம் என்ன தெரியுமா என்று சொன்ன போது, வியந்து பார்வையின் விழிகளை உயர்த்தி வைத்துக் கொண்டு பார்க்கிறார்கள் அருமை தோழர்கள். பழக்கமார்கள் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அவர்களின் பாலியுடன் நெருப்பால் படைக்கப்பட்டது, இன்னும் பாலியுடன் பனிக்கட்டியால் படைக்கப்பட்டது நான் பார்த்தேன் என்றார். சிந்தனை உலகத்தில் கொடிகட்டி பறக்கிற காருண்ய சீலர் சிந்தனையாளர்களை உருவாக்குகிறார்கள். நாம் படைத்த நோக்கத்தை புரிய வேண்டும், படைத்தவனை புரிய வேண்டும், எத்தனை படைப்புகளை படைத்தான் என்று புரிய வேண்டும். அங்கேதான் நீ அழகு வருகிறாய் என்கிறார்கள் சத்தத்தாமனின். அவர்களின் உடலில் பாதி நெருப்பால் படைக்கப்பட்டது, இன்னும் பாதி பனிக்கட்டிகளால் படைக்கப்பட்டது. உடல் நாடு
நெருப்பு பனிக்கட்டியை உருக்கி விடவும் இல்லை, பனிக்கட்டி நெருப்பை அணைக்கவும் இல்லை என்றார்கள். நெருப்பு பனிக்கட்டியை உருக்கி விடவும் இல்லை, பனிக்கட்டி நெருப்பை அணைக்கவும் இல்லை. நீங்கள் யோசியுங்கள் என்கிறார்கள். இங்கே வாழ்கிறவர்களுக்கு மனலோக வழக்குகளில் நான் பார்த்த ஆச்சரியத்தை சொல்லி நெகிழ வைத்தார்கள். சந்தந்தாமலை சிந்திக்க சொல்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, சிந்திக்க சொல்கிற ரசூலுல்லா சிந்தனைக்குரிய செய்திகளையும் சேர்த்து சொல்கிறார். அவர்களின் வார்த்தை எந்த ஒன்றும் வெளி அலங்காரம் இல்லை, அனைத்திலும் பொருள் இருந்தது, ஆழமான பொருள் இருந்தது. அன்றைக்கு அதை எடுத்தவர்கள் மனித உலகத்தில் மகான்களாக தங்களை மாற்றிக் கொண்டார்கள். இன்றைக்கும் மனித உலகத்தில் வாழ்வாளர்கள் மாணவியை அப்படியே எடுத்துக்கொண்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே வலிமார்கள் எங்கே சிறக்கிறார்கள், சூஃபிகள் எங்கே உயர்கிறார்கள், ஞானிகள் எங்கே தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள், ஞானிகளாக சூஃபிகளாக வலிமார்களாக அவர்கள் தங்களின் முகவரிகளை அல்லாஹ்வால் ஆக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் நின்று தங்களை அர்ப்பணித்த வாழ்க்கை, அழகுபடுத்திய வாழ்க்கை அண்ணலாக போன்ற மைய கோட்டில் நின்று வாழ பழகியார்கள். உங்கள் சபைக்கு அறிவாளிகளும் மார்க்கமுடையவர்களும்
மதிக்கப்படுகிறவர்கள் வந்தால் அவர்களை முன்னால் அமர செய்யுங்கள். மக்களுக்கு உயிர் பாதிப்பு, காலப்போக்கு
நதி பிடிக்கிக் கொண்டிருக்கிறது, அது கடல் போன்ற நதி. நீங்கள் துவா செய்ய வேண்டும், உண்ணும் முட்டைகளை வைப்பதா, இரும்பு சுவர்கள் கட்டுவதா, இந்த பக்கம் வளர்விடாமல் குறிப்பிட்ட எல்லையில் நதியை நிறுத்துவதா என்ற கேள்விகளையும் யோசிக்கக்கூடிய சிந்தனைகளையும் கொஞ்சம் ஓரம் தள்ளிவிட்டு நாடாளுபவர்களின் சிந்தனையில் அல்லாஹ் போட்டால் எந்த சிந்தனைகளை கொண்டு நீங்கள் இதற்கு பாலங்கள் கட்டினாலும் அதை எல்லாம் உடைத்து நதி உள்ளே வரும். இதற்கு திட்டமிட வேண்டும் அப்துல் சாதுல் ஜிலானி. அப்துல் சாதுல் ஜிலானி திட்டமிட வேண்டும். நன்கு புரிந்து கொள்ளுங்கள், வழிபாடுகளை குறை சொல்பவர்களும் வழிபாடுகளை தவறாக நினைப்பவர்களும் சக்கராத்துக்குரிய ஈமான் வராத நினைத்திருக்கிறான். பாதுகாப்பான அதற்கெல்லாம் அப்துல் சாதுல் ஜிலானி இருந்திருந்தார் நண்போ உடனே அசாவை நின்றார், கைத்தடி கொடுக்கப்பட்டுச்சு. கைத்தடியை பெற்றுக்கொண்டு அரசர் பொதுமக்களை அழைத்து நஜராவை நோக்கி வருகிறார்கள். நஜரா எந்த இடத்தில் எப்போது நிற்குமோ அந்த இடம், அதை தாண்டி இப்ப ஊரில் ஒரு மைலுக்கு வெளியே வந்திருக்கிறார் அப்துல் சாதுல் ஜிலானி. எல்லோரையும் அங்கே நிற்க விட்டு தாங்கள் மாத்திரம் நஜரா உள்ளே இறங்குகிறார்கள், வேகமாக நடக்கிறார்கள். இங்கிருந்தெல்லாம் மக்கள் காலி செய்யப்பட்டார்களோ, எங்கிருந்தெல்லாம் வீடுகள் மூழ்கி மண்ணுக்குள் தண்ணீருக்குள் புதைந்து கிடக்கிறதோ அதற்கு மேல் நடக்கிறார்கள். நடந்து நிஜா இந்த எல்லைக்குள் நிற்கிறோம், எப்போது நிற்குமே அந்த எல்லையில் வந்து தன் அசாவாளர் கோடு வைத்து சொன்னார்கள், திஜிலா இதை இனிமேல் நீ தாண்டக்கூடாது. கோடு போட்டார், இதை நீ தாண்டக்கூடாது. மேலிருந்து தங்க வீக்கில் இறங்கு, அப்படியே இறங்கு. அந்த கோடு தெரிகிறது தண்ணி அந்த பக்கம் மட்டும் அவர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை என்பதை ஒவ்வொரு காலமும் உணர்ந்து
ஒன்பது மக்கள், அதிகமான குழந்தை செல்வர்கள், வாழ்க்கை நெடுக சோதனை, பொருளாதாரத்திற்கு எந்த மகாந்திரமும் இல்லை. ஆத்மகாசன் எப்பவும் முகம் ஜொலிக்கிறார், எப்பவும் முகம் ஜொலிக்கிறார். வீடு நிறைய பிள்ளைகள், நாலு மனைவிமார்கள், பொருளாதாரத்திற்கான வெளிரங்கமான இந்த வாசலும் திறக்கப்படவில்லை. எந்த ஒரு தொழில்துறையை நோக்கி அவர்கள் பயணமாக இல்லை, விவசாயம் செய்வதற்கு இல்லை. ஆனால் முகம் ஜொலிக்கிறார், எப்போது பிரகாசிக்கிறார். அவங்களை சந்திச்சு கேட்டாங்க, உங்க வாழ்க்கை எப்பவும் பிரகாசமா இருக்குது, எப்பவும் சிரித்த முகத்தோடு இருக்கிறீங்க, அது என்ன ரகசியம் என்று கேட்ட போது, கேட்டதால சொல்லுகிறேன், நாலு பண்புகள் எப்போதும் நான் வச்சுக்கிட்டேன், அதனால எனக்கு எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நமக்கு அந்த நாலு பண்புகளை தருவான், நாலு பண்புகள் எனக்கு இருக்குது, அந்த நான்கும் இருப்பதால் எப்போதும் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ஒரு கவலை இருக்கும், ஒரு சோகம் வரும், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும், ரொம்ப வேண்டாம், கடகடப்பா பேசிட்டே இருப்பாரு, ஒரு போர் வரும், முகத்தினுடைய மகிழ்ச்சியும் போயிடும், அப்படி மாறிடுவாரு. எவ்வளவு பேர் யாராவது என்ன பேசிட்டு இருக்கோம், போன் வந்து நான் அட்டன் பண்றது இல்லை, ஏன்னா அந்த போன் நம்ம முகத்தை மாத்தி காட்டும். எனக்கு அல்லாஹ் ரிஸ்க் வெளியிட்டு வச்சிருக்கிறான், என்னுடைய ரிஸ்க் வேற யாரும்
அவ்வளவு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கான். ஏன் ரிசத்தை வேற யாரும் சாப்பிட முடியாது? எனக்குண்டு ஒரு கப்பு டீனா அதை நான் தான் சாப்பிடணும், எனக்குண்டு ரெண்டு இட்லினா அதை நான் தான் சாப்பிடணும், ஏழு ரிசத்தை வேற யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு அதுதான் முடிவு செய்திருக்கிறான். பத்து மணத்து மிகி ஏன் மனசு இப்ப நிம்மதியா போச்சு? ஏன் நம்ம ரிசுக்கு அது யாரும் தொட மாட்டாங்க. நம்ம காலையில் சாப்பிட்டா என்ன, ராத்திரி சாப்பிட்டா என்ன, நம்ம எங்க வெளியே போனா என்ன, நம்ம ரிசுக்கு இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் மனசு நிம்மதியா போச்சு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அல்லா நமக்கு அந்த மனசை தருவானா? இந்த விஷயத்த நல்லா வச்சுக்கணும் மனசுல. என்ன அண்ண ரிசுட்டி தாயா குழு கைவி பத்தும் அன்னத்து மிகி நஷ்டி. ஏன் ரிசுட்ட என்ன தவிர யாரும் சாப்பிட முடியாது. மனசு நிம்மதியா போச்சு. நம்ம ரிசுக்கு நமக்கு தான். நம்ம அங்க போயிட்டோம்னா நம்ம வாணிக்கு நம்ம கஷ்டப்படுற அந்த கடைக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற எண்ணம் எப்ப வருது? என் ரிசுக்கு இன்னொருத்தருக்கு போதோ அப்படிங்கிற எண்ணம் தான் அப்படி ஒரு சிந்தனை உண்டாரு. நான் எங்க போனாலும் எனக்குள்ள ரிசுக்க அடுத்த கடைக்கு போகாது. எனக்குள்ள ரிசுக்கு எனக்கு சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ரிசுத்தை இன்னொருத்தர் தொட முடியாது. நமக்கு நல்லா என்ன ரிசுக்கு வச்சானோ மாலாசீகத்தினுடைய இளவரசியை கொண்டு நிறுத்தப்பட்டு அமீர்முமினீன் உமரிபுல கத்தாபுடைய வீட்டில் அரண்மனையில் அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவை எங்க அனுப்பி வைக்கிறாங்க? இவன் ஹுசைனுடைய வீட்டுக்கு வர்றாங்க. அந்த இளவரசி ஹுசைன் இருந்தாலும் வீட்டில் அவங்களுக்காக உணவு சமைச்சு வைக்கப்பட்டிருக்குது. இமாம் ஹுசைன் வெளியில போயிருக்கிறாங்க. இமாம் ஹுசைனுக்காக வைத்திருந்த அந்த உடனே பாராசீக இளவரசுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சாப்பிட்டுட்டு இமாம் ஹுசைன் உள்ள வர்றாங்க. இமாம் ஹுசைனுக்கு உணவு இல்லை. நீங்க நல்லா யோசிக்கணும். இமாம் ஹுசைனுக்கு செய்யப்பட்ட உணவு, ஆனா பாராசீகத்தில் இருந்து புறப்பட்ட இளவரசியை அல்லாஹ் முடிவு செய்தான். இந்த வீட்டுல உணவு செய்யும் போது இதை இமாம் ஹுசைன் தான் சாப்பிட கூடாது, இளவரசி சாப்பிடணும். இளவரசி ஹுசைன் வீட்டுக்கு அனுப்பினார். ஹுசைன் இருந்தாலும் செய்யப்பட்ட உணவு அந்த மாசம் தான். ஒரு நாய் அது நல்ல சாப்பிட்டு ஒருவருக்கு வீட்டில் பயணமாகிறார். அவர் பயணமாகும் போது அவர் வீட்டம்மா அவருக்கு சாப்பாடு நிறைய செய்து கொடுத்து திருப்தியா சாப்பிட வச்சு உங்களுக்கு மதியம் தான் ஒழுங்கா சாப்பாடு கிடைக்காது, நீங்க பயணம் செய்தீங்க திருப்தியா சாப்பிடுங்க, நல்ல திருப்தியா சாப்பாடு கொடுத்தாங்க, நல்ல நிரப்பமா வயிறுவே சாப்பிட்டா சாப்பிட்டு பயணமாகி அவர் போறார். போற வழியில அவருக்கு ஒரு மாதிரியான வயிற்றுல ஒரு வகையான உருளல் ஏற்பட்டு வயிறு புரட்டல் ஏற்பட்டு உடனே தன்னுடைய வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே அப்படியே அவ்வளவுத்தையும் வாமிட்டு இருக்கிறார். அவ்வளவு உணவு கீழே விழுந்தது. விழுந்த அடுத்த நிமிடம் பசுவோடு வந்து ஒரு நாயகை சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு போயிட்டு இவன் கசாரி சொல்லுகிறார், அந்த நாய்க்கு உணவு கொடுத்து கொடுக்க ஆசைப்பட்டால இவன் கொஞ்சாரியை சமைக்க வச்சு இவன் வயிற்றுல பார்சல் பண்ணி அங்கே அனுப்பி வச்சான். தேடி வருது.
எப்படி முகத்தை நம்ம எங்க போனாலும் பிடிச்சு கொடுப்போம், விசுத்து நம்ம எங்க போனாலும் தடைஞ்சிடும். அந்த ஊர்ல நமக்கு சாப்பாடுனா எப்படியோ நல்லா நம்ம அந்த ஊரை வந்து சேர்த்துருவோம். நேற்று எனக்கு பள்ளபடிக்கு டேட்டு கேட்டாங்க, டேட்டே இல்லை. ஆனாலும் அந்த விலாலியாக்களுடைய எங்களுடைய அருமை ஓடனைகள் மாணவர்கள் அந்த புரோக்கராக முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறது இல்லை. ஆஷித்து வசூருடைய பாரம்பரியம் சூழ்நிலையை மாற்றி அமைச்சு ஞாயிற்றுக்கிழமை இறங்கின உடனே சரியான பசி வண்டியில் திண்டுக்கல்ல சாப்பிடாமல் யோசிச்சேன். இல்ல சார், அங்க ஏற்பாடு இருக்கு. எப்பவுமே எனக்கு ரிசுக்கு தலையில சத்து விட்டுல அந்த ரிசுக்கு செய்து வச்சிருக்கேன். அப்ப நேற்று இல்ல, பள்ளப்பட்டிக்காக நான் புறப்பட்டேன், திண்டுக்கல்ல ஏற்பாடு இல்ல, என்னுடைய ரிசுக்கு இங்கே அவர்களை கொண்டு வருகிறார்கள். நம்ம யோசிக்க முடியுதா? நம்ம என்ன நினைக்கும், விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம், அவர்களின் உணவை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்ததால் உங்கள் வீட்டாளர்களின் பாவங்களை அவர்கள் சுமந்து செல்கிறார்கள். உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் என்றால் அவர்களின் உணவை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நினைவு பெறுகிற போது உங்கள் வீட்டாளர்களின் பாவங்களை சுமந்து செல்கிறார்கள். எப்படி நாயகமே, அவர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்ததின் வரப்பத்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லோரின் பாவங்களும் மன்னிக்கப்படும். யார் சொன்னது? முஹம்மது ரசூலுல்லாஹ். சந்தேகமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எப்பவெல்லாம் என் வீட்டு விருந்து கொடுக்க வாய்ப்பு கிடைக்குமோ அப்போதெல்லாம் யாரையாவது வீட்டு விருந்து கொடுத்துறது. ஏன் அன்று பிறந்தவர்களாக நாம் மாறுவதற்கு விருந்து கொடுப்பதை வாழ்வின் காரணமாக நம்முடைய ரிசுக்கு அல்ல, அவங்க ரிசுக்கு நம்ம வீட்டுல இருக்குது. இன்னைக்கு இல்லை, என்னைக்கு அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. இதுல முக்கியமா நம்ம ரிசுக்க நம்ம கையில கொடுத்துட்டானா, ரிசுக்க விசாலமாக்குறதுக்கு வழியை சொன்னாங்க சொல்லுவாரி சார்.
சிறு அலகாமத்தும் உலோபிசலாம் அண்ணனார் இல்லையெனில் உலகம் இல்லை. இப்படி பாருங்கள், அண்ணனார் இந்த வார்த்தை இல்லை என்றால், இந்த அறிவுரை இல்லை என்றால், இதை கேட்டு நடப்பவர்கள் இல்லை என்றால் துன்யா அதன் நிலைமை விட்டு வெளியில போயிடும். எதிரிகளின் ஆதிக்கம் கூடும், அராஜகம் தலை தூக்கும், அநீதியாளர்களின் கையில் நீங்கள் ஒப்படைக்கப்படுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சிறு அரஹாமத்தும் நடந்து சென்று சந்திப்பதை கொண்டு உறவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். செல்லுங்கள், நீ நடந்து செல். இந்த
பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹுடைய பொறுப்பு அப்படின்னு வசனம். இவர் உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள போதுறாங்க, இவ காதல் விழுது அப்படின்னு திருப்பி வந்தாங்க. உள்ள போய் மேட்டில் சொல்லல, ஒரு சொல்ல போனது என்ன லேட் ஆயிட்டு வரைக்கும் சாப்பாடு வரல, ஒரு ஆள் இல்ல, 80 குடும்பம் உட்கார்ந்துட்டாங்க அஷாரியாக்கள், அவ்வளவு பேருக்கு சாப்பாடு வரணும், நேரமாச்சு, எல்லாரும் பசியா இருக்கிறாங்க, குடும்பத்தார்கள் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. தகவல் சொல்லப்பட்ட போது அந்த தகவலை சொல்ல வந்த அந்த தூதர் வாசலில் நிற்கிறார், 1000 காதல் விழும். இந்த பூமியில் படைக்கப்பட்ட உயிரினங்கள் அனைத்துக்கும் ரிசுத்தை அவன் பொருட்படுத்திக் கொண்டான். அதற்காக சொல்வார் ஒரு கவிஞர், இந்த பூமியில் விளைகின்ற ஒவ்வொரு பயிர்களிலும் அதை உண்ணுபவன் பெயரும் சேர்த்து அல்லாஹ் எழுதினான். விளைகிற ஒவ்வொரு பயிரிலும் உண்ணுபவனின் பெயர் இருக்கிறது. ஒவ்வொரு பெண்மகளின் நெற்றியிலும் அவளை மனமுழிக்கும் கணவனின் பெயரையும் அல்லாஹ் எழுதினான். என் மகனுக்கு பொண்ணு தேடுற ஒரு பூரா தேடியாக்கி சோர்ந்து போய் உட்கார்ந்து ஏத்தவர்கள் இருந்து வருது பொண்ணு இருந்துதான் முடிச்சுக்கிறீங்க. எங்க ஏத்தவர்கள் ஒன்றுமே அனுப்பவில்லையே.
சாப்பிட்டு
அங்க போய் பார்த்தா
அவர் தண்ணியோடு பசுமையா நீங்க விவசாயம் செய்திருக்கிறார், தண்ணி ஊர்ந்திருக்கு, நல்ல இப்ப தான் மழை பெய்திருக்கு. அவர்கிட்ட கேட்டார், உங்க பேர் என்னான்னு. ஏன் என் பேரை கேட்டேன்னு அவர் கேட்கிறார். என் பேர் உனக்கு எதிர்க்குமான்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த மேதத்துல சத்தம் கேட்டுச்சு, பேரு ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லி உடனே அவர் பேரை சொன்னார். இந்த பேரு தான் வானத்துல இருந்து கேட்டேன், இந்த பேரை வானத்துல கேட்டேன், மேதத்துல கேட்டேன், உங்க பேரை சொல்லிச்சு, உங்க தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும் கட்டில மேகத்துக்கு, அந்த மேகம் வந்து தண்ணி விழுந்துச்சு, ஆமா இப்ப தான் மழை பெய்ஞ்சிச்சு, எப்படிங்க உங்களுக்கு மட்டும் அப்படி எப்படி பெய்யுது, வானத்திலிருந்து கட்டளை மேகத்திற்கு கட்டளை. அவர் சொன்னால், ஒண்ணும் இல்லை, நான் இத்தனை நாள் மறைச்சிருந்தேன், நீ கேட்டுட்ட ரகசியத்தை சொல்லிட்ட, என்னுடைய தோட்டம் இது விவசாயம் செய்து முடிந்து அறுவடையான போது என் மக்களுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொண்டு போவதில்லை, அதற்கு முன்பு இதில் மூன்றில் ஒரு பாகத்தை எடுத்து ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் கொடுத்ததற்கு பின்னால் என் மனைவி மக்களுக்கு கொண்டு செல்வேன். என் மனைவியை மூணில் ஒரு பாகம் அல்லாவுக்காக, ரசூலுக்காக, ஏழைகளுக்காக, மிஸ்கீன்களுக்காக, அல்லாஹ்வின் பாதையில் நல்ல வழிகளுக்காக மூணில் ஒரு பாகம் கொடுத்து விடுவேன், மேலே அல்லாஹ் கட்டளையில் தான் இந்த பூமிக்கு மழை பெய்வாயா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திக்க வேண்டிய செய்தி இல்லையா, யோசிக்க வேண்டிய செய்தி இல்லையா? கொடுத்தால் கொடுப்பான். சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், கொடுத்ததால் பணம் குறையவே குறையாது, தர்மத்தால் பொருள் குறையாது. அல்லாஹ்வின் மீது சத்தியம் சொன்னது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நம்ம செலவு செய்தோம்னா அல்லாஹ் வரவுடைய வாசலை திறந்து வைப்போம். அதனால எப்பவும் கொடுக்கிற வாசல் நம்ம அடைச்சிடக்கூடாது. அடைச்சிட்டோம்னா வரவு குறைஞ்சிடும். அஸ்மா நாயகியை பார்த்து அண்ணலா சொல்வார்கள், யா அஸ்மா அன்ஃபித்ரி லா தூசி வயோசில்லா மாலை, நல்ல செலவு செய், விசாலமாக குடும்ப செலவில் கணக்கு பார்க்காதே அஸ்மா. உன் மக்களுக்கு செலவு செய்யும் போது, உன் வீட்டுக்கு செலவு செய்கிற போது கணக்கு பார்க்காமல் செலவு செய்யுங்கள். கறி வாங்குறோம், மீன் வாங்குறோம், கணக்கு பார்க்காதீர்கள், குடும்ப செலவை விசாலமாக்குங்கள், அல்லாஹ்வும் விசாலமாக கொடுப்பான். நீங்கள் கணக்கு பார்த்தால் அவனும் கணக்கு பார்த்தே கொடுப்பான். நம்பிக்கைதான் முக்கியம். எல்லாத்து சொல்றாரு, நாளைக்கு 100 ரூபாய் பேருள் எடுத்தா 100 ரூபாய் குறையதானே செய்யும், அப்படி யோசிக்க கூடாது. 100 ரூபாய் இப்ப குறையும், நிரப்பமா கிடைக்கும். வெறும் வார்த்தை அல்ல, நிஜமாகவே சொல்கிறேன். வாழ்க்கையில் அல்லாஹ் நான் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறேன், எந்த வகையான கிடைக்க வேண்டிய எந்த ஒண்ணும் கிடைக்கல, நம்ம எதுக்காக போனோமோ அந்த காரியம் நடக்கல, போன நோக்க நிறைவேறாம திரும்ப போறேன். திரும்புற நேரம் ஒருத்தர் வந்து உதவி கேட்கிறார், இப்ப நான் நினைச்சேன் அல்லாஹ் அவங்களால இந்த ஊருக்கு இதுக்கு வர வச்சிருக்கான், போன நோக்க நிறைவேறல, நமக்கு ஒருத்தர் உதவி கேட்கிறார், பிஸ்மில்லாஹ் ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டேன். அவர் அவ்வளவு துவா செய்து அவ்வளவு நிம்மதியும் கேட்டார். இங்க இருந்து நான் பஸ்ல போறேன், பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறார், அவர் அசுரத் எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்துருக்கோம், எத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்துருக்கோம், ரொம்ப நெருக்கமான நண்பர், ரொம்ப விசாலமான மனிதர், அவ்வளவு ஆனந்தம் பட்டு மகிழ்ச்சி பட்டு நான் அந்த முசாபரு கொடுத்த முசாபரில் அவர் ரொம்ப நெருக்கடியை சொன்னா நான் ஒரு தொகை கொடுத்தேன், இவர் எனக்கு கொடுத்து அதுல இருந்து கரெக்டா 10 மடங்கு இருந்துச்சு. அவன் கொடுக்க காத்திருக்கிறான். இன்னலி
நான் விளங்கி இருக்கிறேன், எனக்கு சில அமல்களும் கடமை
சொல்லி விரும்புகிறேன், என் அமலை என் அல்லாதவர்கள் செய்ய முடியாது. முதல்ல என்ன சொன்னோம், எனக்கு ரிசுக்கு இருக்குது, என் ரிசுக்கு என் அல்லாத யாரும் சாப்பிட முடியாது. என் மனசுல நிம்மதி வந்து போச்சு. முதல் பாயிண்ட் நாலு விஷயத்துல. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இன்னடி ஆமாலும் எனக்கு சில அமல் இருக்குது, அஞ்சு வேலை நான் தோறணும், சகாதை கொடுக்கணும், இரவு நின்று தோறணும், பகல நோன்பு வைக்கணும், பல்லாயிரத்தி சேவைகள், கிருபத்துகள், எனக்கு சில அமல்கள் என்னை தவிர வேற யாரும் அதை செய்ய முடியாது. எனக்கு பதில் ஆசிரியம் சொல்ல முடியுமா? முடியாத காலத்துக்கு ஒரு நிலைமை வேற, எனக்குள்ள அமலை நான் செய்யணும். ஒரு குரான் இரவில் ஒரு குரான் நோன்பு வைத்து
வந்தாதா வாரத்தில் ஒப்புறான். அப்துல்லா இப்னு மசூத் வாரத்தில் ஒப்புறான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் இருந்தாங்க, குர்ஆன் முடிப்பாங்க, முடிச்ச உடனே தன் குடும்பத்தில் எல்லாரும் கூப்பிடுவாங்க, பிள்ளைகளை கூப்பிடுவாங்க, கடைசி கூப்பிட்டாங்க, எல்லாத்தையும் உட்கார வைப்பாங்க. வாங்க அவங்க எல்லாத்தையும் தெரியும், குர்ஆன் முடிச்சுட்டாங்க, உட்காருவாங்க. துவா கேளுங்க, நான் போது வேண்டிய ஆமீஸ் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? குர்ஆன் முடித்த போது கேட்கும் துவா ஒப்புக்கொள்ளப்படும். குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு துவாங்க. வணக்கத்திலும் மிகப்பெரிய இடம் என்னவே ஆமால் தாயாமல் வாங்கி எனக்கு அமல் இருக்கிறது, என்னை தவிர யாரும் அதை செய்ய முடியாது, நான் தான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில் எந்த அமலையும் விட்டதில்லை. நாலு பண்புகளில் இரண்டாவது பண்பு காபாவின் மக்கள் எப்படிப்பட்ட வணக்கம் உடையவர்கள். நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்ல முடியும், என்ன முடியாது எனக்கு தெரியவில்லை. நேரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இத்தனை பெரிய அமல் அப்துல்லா இப்னு உமர் சொன்னாங்க, நான் முடித்துக் கொள்வேன். அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, கனவுக்கு விளக்கம் சொல்வதில் மிகப்பெரிய மனிதன், முதல் மனிதன். இந்த உம்மத்தில் கனவுக்கு விளக்கம் சொல்வதில் முதல் மனிதன் சைதுனா அபூபக்கர் சித்தீக். சகோதரி உடனே சொன்னார்கள்,
மனித உலகத்தில் எல்லாம் என் அருமை தோழர் இப்படி ஒரு மிகச்சிறந்த மனிதர். பெண்களை பாதுகாப்பானாங்க,
இடங்களில் சிற்பங்களை பாதுகாப்பானாக, சரியத்தை பாதுகாப்பானாக. மூமின்கள் மீது இரக்கம் காட்டுபவர்களை அல்லாஹ் மூமின்களை ஆன தௌஃபிக் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காரூணிய சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கிடைக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆக்களும் ஆதர் வைத்து, குறிப்பாக உலமா பெருமக்கள், குறிப்பாக என்னுடைய கலீல் ரஹ்மான் ஹஜ்ரத் அஹ்மத் பரக்காத்துகும் அவர்கள் குடும்பத்து ஆலிம்கள் எல்லோருடைய துஆவையும், என் குடும்பத்திலே மரணித்த மௌலானா ஹஜ்ரத் அவர்களின் மன்னரை அல்லாஹ் சொர்க்க பூங்காவாகி அவர்களை இறந்த குடும்பத்திற்கு அந்த ஆறுதலும் பகரமும் வழங்குவானாக. அவர்களை எப்போதும் கண்ணியப்படுத்தும் ஜமாத்தாக நம்முடைய ஜமாத்தை ஆக்கி வைப்பார்கள். இந்த துவாவோடு சங்கை மிக்க ஆலிம்கள் சாலிஹீங்களின் துவாவை ஆதரவு வைத்து, பிலாலியாவுடைய மாணவ அமைப்பு, உலமாக்கள் அமைப்பு எல்லோருக்கும் துவா செய்து, நாட்டில் இன்றைக்கு தேவையான காலத்தில் சமூகத்தை நபியின் நிழலில் வாழ செய்கிற ஒரு நல்ல பங்கை எங்களது பிலாலியா இன்றைக்கு எடுத்திருப்பது எங்களுக்கெல்லாம் இதயபூர்வமான மகிழ்வை தந்திருக்கிறது. அல்லாஹ் அந்த சேவை கிராமத்திற்கும் தொடர செய்வான். இன்னும் ஆலிம்களின் நல்ல சேவைகளை கபூல் செய்வானாக. அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு.